Hey guys, welcome back to my channel. So, this video is a normal video, makeup video. I am going to try different things. That is why I am going to try makeup products. I am going to try college, school, and makeup products. But I am going to try makeup. I am going to try makeup. So, I am going to try one product, two product இருந்தா கூட அத வந்து உங்க full face குமே வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் எதை எதைக்கு யூஸ் பண்ணலாம் எதை எதை கூட mix பண்ணி யூஸ் பண்ணிக்கினா என்ன output கிடைக்கும் அது பத்தியலாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்ககிட்ட பேச போறேன் ஓகே இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து நான் ஒரே ஒரு product பத்தி தான் பேச போறேன் சோ நீங்க இந்த ஒரு product வந்து எக்ஸாம்பிளா வச்சு நிறைய products வந்து try பண்ணி பார்க்கலாம் அந்த product வேற எதுமே கிடையாது it's from Wet n Wild Wet n Wild இருக்கிற ஒரு ஐஷேடோ பாலெட் அண்ட் இதோட நேம் பாத்தீங்கன்னா ரோஸே இன் தி ஆட் அப்படிங்கற ஒரு ஐஷேடோ பாலெட் தான் சோ இந்த பாலெட் யூஸ் பண்ணி நான் ஆல்ரெடி நிறைய ஐஷேடோ லுக்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன் ஈவன் நான் எங்கயாவது வெளிய போறேனா என்னோட பர்சனல் லைஃப்ல கூட ஏதாவது ஒரு wedding function போறேனா டக்குன்னு நான் கையில எடுக்கிற பாலெட் இந்த ஒரு பாலெட்டா தான் இருக்கும் அண்ட் ஆல்சோ லைக் குட்டியா காம்பாக்டா இருக்கு நீங்க ஈஸியா இதை எடுத்துட்டு டிராவலும் பண்ணலாம் இந்த வீடியோ ஆக்சுவலா நான் இப்போ முடிச்சுட்டேன் நான் இன்ட்ரோ இப்போ லேட்டா தான் கொடுத்துட்டு இருக்கேன் இந்த மேக்கப் லுக் தான் நான் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண இது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரொஃபஷனல் மேக்கப் லுக் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது நார்மலா ஒரு வேரபிளான மேக்கப் லுக் நீங்க மேக்கப்பே போடாத பர்சன் மேக்கப் போடணும் ஏதாவது ஃபங்க்ஷன் போறோம்னா நீங்க இந்த மாதிரி லுக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் உண்மையாவே நான் ஐஷேடோ பிளஷ் என்னோட கான்டூர் ஹைலைட்டர் லிப்ஸ்டிக் என்னோட நோஸ் வந்து ஹைலைட் பண்ணது எல்லாமே வந்து இந்த ஒரு பேலட் பத்தி தான் அதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க நான் என்னோட பேஸ் மேக்கப் வந்து ஆல்ரெடி முடிச்சுட்டு தான் நான் மேக்கப் போட ஆரம்பிச்சேன் சோ என்னோட பேஸை வந்து நான் இந்த ப்ராடக்ட் வச்சு ட்ரை பண்ணல சோ ஃபர்ஸ்ட் இந்த பேலட்ல பாத்தீங்கன்னா நிறைய டிஃபரெண்ட் கலர்ஸ் இருக்கு சோ இந்த ஒரு கலரை வச்சு நீங்க மல்டி பர்பஸ் கூட பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இதுல இருக்கிற ஒரு ஒரு ஷேடுமே எதுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் காட்ட போறேன் அண்ட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெண்டு சைடுல வந்து ரெண்டு டிரான்சிஷன் ஷேடு இருக்கு இது ரெண்டுமே வந்து ஒன்னு கூல் டோன் ப்ரௌன் ஒன்னு வந்து டார்க் வார்ம் ப்ரௌன் மாதிரி சோ வார்ம் ப்ரௌன் வந்து இந்தியன் ஸ்கின் டோன்ஸ்க்கு எல்லாமே வந்து ரொம்பவே ஆப்டா இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெண்டு ஷிமர் ஷேட்ஸ் இருக்கு ஒரு ஷிமர் ஷேட் வந்து லைட் ஒரு மாதிரி ஷாம்பெயின் கோல்டன் மாதிரி இன்னொரு ஷிம்மர் ஷேட் வந்து ஒரு காப்பர் ப்ரௌன் மாதிரியான ஷிம்மர் ஷேட் சோ ரெண்டுமே கண்டிப்பா இந்தியன் ஸ்கின் டோனுக்கு பெர்ஃபெக்டா இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு லைட்டர் ஷேட் அண்ட் ஒன்னு வந்து கூல் டோன் ஷேட் இந்த லைட்டர் ஷேட் வந்து கொஞ்சமா ஹைலைட் பண்றதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த கூல் டோன் ஷேட் அகைன் வந்து டிரான்சிஷன் இந்த மாதிரி ஏரியாஸ்க்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் கீழே பாத்தீங்கன்னா நாலுமே வந்து மேட் ஷேட் இந்த நாலு மேட் ஷேடுமே வந்து பர்ஃபெக்டான ஒரு மேட் கலர் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஃபேஸ்ல வந்து நான் ஐப்ரோஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் என்னோட ஐப்ரோஸ் ஃபில் பண்றதுக்காக இந்த டார்க் ப்ரௌன் டோன் எடுத்து என்னோட ஐப்ரோஸை மட்டும் நான் லைட்டா ஃபில் பண்ணிக்கிறேன் சோ இந்த டார்க் டோன் வந்து என்னோட ஐப்ரோஸ்ல வந்து நான் ஃபுல்லா ஃபில் பண்ணிடுறேன் சோ என்னோட ஐப்ரோஸ் வந்து நான் ஃபில் பண்ணிட்டேன் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் சோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஐஷேடோக்கு மூவ் பண்ணலாம் ஐஷேடோ வந்து லைக் நான் ரொம்ப சிம்பிளா வச்சுக்க போறேன் முன்னாடி இந்த ஒரு லைட்டான ஒரு ஒயிட் கலர்ல இருக்கிற ஒரு பவுடர் எடுத்து என்னோட ஐப்ரோஸ் கீழே வந்து கொஞ்சமா அப்ளை பண்ணிக்க போறேன் இது வந்து என்னோட ஐப்ரோஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு பிரைட்டா காட்டுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் என்னோட ஐலிட் ஃபுல்லாவும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன் சோ எனக்கு வந்து ஒரு ஸ்மூத் பேஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும் ஐஷேடோக்கு வந்து இன்னைக்கு நான் யூஸ் பண்ண போறது இந்த ரெண்டு கலர் தான் ஸோ இந்த கூல் டோன் ஒன்றும் அண்ட் ஒரு மாதிரி காப்பர்ல இருக்கிற ஒரு ஷிமர் ஷேட் மாதிரி ஒரு கலர் ஸோ இந்த ரெண்டு கலர் யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு நான் ஐஷேடோ கம்ப்ளீட் பண்ணிக்க போறேன் இது வந்து நார்மலா நம்ம வீட்டில இருந்து எங்கேயாவது வெளியே போறோம் இல்லை என்னால நிறைய ப்ராடக்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் இந்த காப்பர் டோன் வந்து என்னோட கையாலேயே எடுத்து என்னோட ஐலைட் ஃபுல்லா நான் அப்ளை பண்ணி போறேன் அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஐப்ரோஸ் யூஸ் பண்ண அதே அந்த டார்க் ப்ரௌன் டோன் எடுத்து என்னோட அவுட்டர் கார்னர் வந்து கொஞ்சமா வந்து டெப் பண்ணிக்கிறேன் ப்ரௌன் டோன் இந்த அவுட்டர் கார்னர்ல அண்ட் ஐப்ரோஸ் யூஸ் பண்ண அதே ப்ரௌன் டோன் எடுத்து என்னோட ஐலைனருக்கு பதிலாக அந்த இடத்துல கொஞ்சமா அப்ளை பண்ணிக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து சேம் அதே ப்ரௌன் டோன் எடுத்து என்னோட அண்டர் ஐஸ்ல கொஞ்சமா அப்ளை பண்ணிக்கிறேன் ஸோ இது வந்து ரொம்பவே என்னோட ஐலிட் அதாவது அந்த ஐலாஷஸ் ரொம்ப கிட்ட கொண்டு போறேன் ஏன்னா அப்பதான் வந்து எனக்கு வந்து காஜல் வச்ச மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும் சோ இந்த டார்க் ப்ரௌன் கீழே அப்ளை பண்ணிருக்கேன் அதுக்கு கீழே வந்து நான் மேல அப்ளை பண்ண இந்த டிரான்சிஷன்ல அப்ளை பண்ண அந்த ஒரு கூல் டோன் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்க போறேன் சோ வந்து எனக்கு அங்க ஒரு ஹார்ஷ் லைன் டார்க்கா வரைஞ்ச மாதிரி இல்லாம அழகா வந்து ஃப்ளோவா லைட்டர் ஷேட்ல இருந்து டார்க்கர் ஷேட்க்கு அப்படியே வந்து டிரான்சிஷன் ஓகே இப்போ நம்ம ஐஸ் முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ்க்கு மூவ் பண்ணலாம் சோ ஃபேஸ்ல என்னென்ன பண்ணலாம்னு பாக்குறேன் நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னோட ஃபேஸ் வந்து கொஞ்சமா கான்டூர் ஆர் பிரான்சிங் பண்ணிக்க போறேன் சோ அதுக்கு வந்து நான் இந்த ப்ரௌன் டோன் தான் யூஸ் பண்ண போறேன் ஸோ அந்த ப்ரௌன் டோனை வந்து லைட்டாக என்னோட ப்ரஷ்ல எடுத்து
சோ எனக்கு இதோட பிக்மென்ட் எவ்வளவு இருக்கும் என்ன எதுவும் தெரியல பட் ஆனா நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சமாவே எடுத்துக்கறேன் சோ கொஞ்சமா எடுத்து நான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்கறேன் ஓ மை காட் சோ ஐ ஷேடோன்றதால கொஞ்சம் பிக்மெண்டேஷன் ಜಾஸ்தியாவே தான் இருக்கு சோ அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து பில்ட் பண்ணிக்கலாம் இந்த ப்ராடக்ட்ட கொஞ்சமா என்னோட அண்டர் ஜா லைன்ல கொஞ்சமா அப்ளை பண்ணிக்கிறேன் லைட்டா தான் ரொம்ப எனக்கு ஓவரா மேக்கப் போட்ட மாதிரியே வேணும் சோ லைட்டா பட் ஆனா அந்த டென்ஜ் இருக்குன்றதுக்காக கொஞ்சமா இந்த பிரான்சர் அப்ளை பண்ணிக்கிறேன் சோ இந்த பிரான்சருக்கு அடுத்து இந்த பாலெட்ல இருக்கிற இந்த ரோஸே இந்த பிங்க்கும் அண்ட் இந்த நியூ கலர் இது ரெண்டுமே சேர்த்து நான் வந்து ப்ளஷ் க அப்ளை பண்ணப் போறேன் ஏனா இது மட்டும் நான் ப்ளஷ் க அப்ளை பண்ண எனக்கு தெஞ்சி கொஞ்சம் டார்க்கா இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் ஃபர்ஸ்ட் இதோட பிக்மெண்டேஷன்ஸ் பார்க்கலாம் உண்மையாவே சொன்ன மாதிரி ரொம்ப பிக்மெண்டடா தான் இருக்கு சோ இத எடுத்த உடனே அப்ளை பண்ணிட்டா मुझे சோ இந்த லிப்ஸ்க்கு வந்து லிப்ஸ்டிக் கூட இல்ல நான் இன்னைக்கு இந்த பாலெட்லயே இருக்கிற ஒரு கலர் தான் நான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன் எஸ் நான் இந்த பிங்க் லைட் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஓகே ஏதோ வந்து லைக் ஒரு கலர் கொடுத்திருக்கேன் என்னோட லிப்ஸ்க்கு ஐம் ஓகே சோ गाइस அவ்வளவுதான் இந்த மேக்கப் லுக் இது வந்து லைக் ஒரு மேக்கப் கிடையாது இது வந்து एक्चुअली ஒரு ட்ரையல் தான் இந்த இதுலயே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா ஹைலைட்டர் தான் இந்த ஹைலைட்டிங் ஷேட் வந்து உண்மையவே லைக் ரொம்ப சூப்பரா இருக்கு அண்ட் இந்த பாலெட்டே வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு பாலெட் ஏனா இது வந்து உண்மையவே நான் சொன்ன மாதிரி ஒரு மல்டி பர்பஸ் பாலெட் சோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு இன்னைக்கு வந்து இது வந்து லைக் ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ as well as வந்து ஒரு மேக்கப் வீடியோ அந்த மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம் ஹோப் உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் நிறைய பேருக்கு இந்த வீடியோ யூஸ்புல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா யூஸ்புல்லா இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போடுங்க அண்ட் நீங்க இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா ஒரே ஒரு மொமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணீங்கனா நான் எப்பலாம் வீடியோ போடுறனோ அப்பலாம் உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிபிகேஷன் வரும் சோ நீங்க மறக்காம என்னோட வீடியோஸ் பார்க்கலாம் உங்களை எல்லாரும் அடுத்த வீடியோல பார்க்கறேன் அது வரைக்கும் பை